சென்னையில் தற்போது தேங்கியுள்ள மழைநீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்ற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக சேலத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். இன்னைக்கு எவ்வளவு அதிகமாக மழை பெய்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு உடனுக்குடன் தண்ணீரை எடுக்கிற அளவுக்கு அனைத்து இடங்களிலும் மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியினுடைய அதிகாரிகளும் அங்கிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக முதல்வருடைய ஆணைக்கிணங்க அனைவரும் அந்தந்த பகுதியிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அங்கிருக்கிற அமைச்சர் உட்பட. எனவே எவ்வளவு மழை பெய்தாலும் அவ்வளவு எவ்வளவு விரைவாக அதை தண்ணீரை இறைத்து தர முடியுமோ அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். அதை எதிர்பார்த்து தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம், செஞ்சிருவோம். இல்லை, தற்போதைய முதல்வருடைய நடவடிக்கை மக்கள் பாராட்டுறாங்க. அவங்க சொல்றது நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வாய்க்கால் கட்டணும் சொன்னாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு சில இடங்கள் தான் வாய்க்கால் கட்டிருக்காங்களே தவிர எத்தனை இடங்கள்லயும் அவங்க கட்டல, அதுல தவறு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு தலைவர் அதை பற்றி மாண்பு முதலமைச்சர் விசாரித்து தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போது இனி ஒவ்வொரு ஆண்டும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்பூர் தலைமையில் ஐஐடியில் இருக்கிற நமது ப்ரொஃபஸர்களும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர்களும் அதை ஆராய்ந்து தன் சென்னையில் எந்தெந்த இடத்தில் எதை 166 இடங்கள் குறித்து வைத்துப்பட்டிருக்கிறது, அந்த இடங்கள்லாம் நீரை அகற்றுவதற்கு நிரந்தர தீர்வுக்காக இப்போது அரசு பணி தொடங்கியிருக்கிறது. எனவே அந்த பணி தொடங்கி முடிந்தால் கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சென்னையை பொறுத்தளவு இருக்கும். அதான் சொல்றேன் சார், இப்போ மக்கள் வந்து கோரிக்கை மனுக்களை கொடுத்து ஆர்வமோட வராங்க சேலம் மாவட்டத்தில், இந்த பிரச்சனைகள் தீர்த்து வைப்பாருங்கிற நடவடிக்கை நடவடிக்கைகள் வரும்போதே மாண்பு முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார்கள், கீழே போய் நீங்க மனுக்களை வாங்குங்க, அவங்க கேட்கிற முதியோர் உதவித்தொகை கேட்கறாங்க, அல்லது வேலை வாய்ப்பு கேட்கறாங்க, அல்லது பட்டா மாறுதல் கேட்கறாங்க, புதிய இடம் இருக்கிறதுக்கு பட்டா கேட்கறாங்க, இதை தீர்த்து வைப்போம்னு சொல்லியிருக்காரு. நேற்று வந்த வரைக்கும் 11,579 மனுக்கள் நேற்று வந்திருக்கிறது. அது ரகவாரியாக பிரித்து அனைத்து அலுவலருக்கும் எந்தெந்த இலாக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வந்திருப்பதை பிரித்து அனுப்பி எவ்வளவு விரைவாக அவர்களுக்கு செய்து தர முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து தருவோம்.